ஒரு வீட்டில் நாய் ஒன்றை வளர்த்து வந்தார்கள். அந்நாய் அருகிலிருந்த மரத்தில் குடியிருந்த காகத்துடன் நட்பாய் இருந்தது. ஒரு நாள் காகம் கவலையுடன் இருந்தது. இதை கண்ட நாய்க்குட்டி காகத்திடம் சென்று, என்ன காக்கையாரே, ஏன் ஒன்று பேசாமல் வருத்தமாக இருக்கிறீர் என்று கேட்டது. அதற்கு காகம், மனிதர்கள் மற்ற பறவைகளை அன்புடன் வளர்க்கின்றனர். அவைகளின் செயல்களையெல்லாம் பாராட்டுகிறார்கள். ஆனால் என்னை வெறுத்து கல்லை எறிந்து விரட்டுகிறார்களே, ஏன் என்றது காகம். இதற்கு காரணம் உங்கள் ஒழுக்கமின்மைதான். இதை நீங்கள் இல்லாது செய்தால் உங்களையும் அன்பாக நடத்துவார்கள், நாய்க்குட்டி கூறியது. எங்களிடம் அப்படி என்ன ஒழுக்கமின்மை இருக்கிறது? கடமை, சுத்தம், இப்படி பல நல்ல குணங்களில் நாங்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது காகம். உண்மைதான் என்றது நாய்க்குட்டி. பகிர்ந்து உண்ணும் பண்பை கற்றுத்தந்ததும் நாங்கள்தான் என்று பெருமையோடு சொன்னது காகம். ஆமாம், அதுவும் உண்மைதான் என்று மறுபடியும் சொன்னது நாய்க்குட்டி. இப்படி பல நல்ல குணங்கள் எம்மிடம் இருந்தும் மற்ற பறவைகளுக்கு உள்ள மதிப்பு எங்களுக்கு இல்லையே, ஏன்? அதற்கு நாய்க்குட்டி, ஏன் என்று நான் சொல்லுகிறேன். உங்களிடம் எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்களிடம் இருக்கும் ஒழுக்கமின்மையால்தான் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்று கூறியது நாய்க்குட்டி. அப்படி என்ன ஒழுக்கமின்மை எங்களிடம் என கேட்டது காகம். மனிதர்களிடம் இருந்து உணவுப் பொருட்களை திருடுவது என்று சொன்னது நாய்க்குட்டி. காகம் தலை குனிந்தது. ஒருவரிடம் எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவரின் ஒழுக்கமின்மை அவரின் அத்தனை நல்ல பண்புகளையும் மறைத்து ஒழுக்கமின்மையே முன்னிறுத்தும்.